இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால நிம்மதியா தூங்க முடியாதுங்க. அப்படி ஒரு படத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துடைய பேரு கோக்கி. இங்க கோக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க இப்ப 11th படிச்சுட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்க அதே ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு பையனை லவ் பண்றாங்க. இந்த விஷயம் ஒரு கடத்துல அந்த கோக்கியுடைய அப்பாவுக்கு தெரிய வர ஒரு நாள் ராத்திரி அந்த பையனை பாக்குறதுக்கு பைக் எடுத்துக்கிட்டு நம்ம கோக்கி போறாங்க. அப்ப போற வழியில அவங்க பைக்கை தெரியாம எதிர்க்க வர ஒரு பைக்ல இடிச்சிடுறாங்க. எதிர்க்க பயங்கர குடிபோதையில ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணுனா உனக்கு அடக்கம் தேவையில்லையா? ஒரு பொண்ணு நீ ராத்திரியில பைக் ஓட்டுறதா? அங்கேயே நம்ம கோக்கிய போட்டு அடிச்சு பக்கத்துல இருக்கிற காட்டு பகுதிக்கும் நம்ம கோக்கிய இழுத்துட்டு போறாங்க. அந்த இடத்துல ஒரு விபரீதமான சம்பவம் நடக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதியில என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப விறுவிறுப்பா பல ட்விஸ்டுகளோட இந்த கதையில பார்க்க போறோம். கைஸ், கொஞ்ச நாளாவே நம்ம வீடியோஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல நிறைய பேருக்கே காட்டுறது இல்ல. முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. இவங்க தாங்க நம்ம கோக்கி. அது அவங்களோட ஃப்ரெண்டு திவ்யா. ரெண்டு பேருமே பிளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் மாடர்ன் பொண்ணுங்கன்னு சொல்லலாம். அப்படி நம்ம கோக்கியும் திவ்யாவும் டெய்லி ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு சின்ன டீ கடை இருக்கோங்க. அந்த இடத்துல ரைஸ் கேக் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கும். அதை வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அப்படி அவங்க சாப்பிடுற சமயத்துல அந்த இடத்துக்கு அரவிந்த் அப்படின்ற ஒரு பையன் கிராஸ் ஆவா. பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கிறதுனால நம்ம கோக்கிக்கும் அந்த பையனை கொஞ்சமா பிடிச்சிருக்கோங்க. ஒரு சின்ன கிரஷ் அவங்களுக்குள்ள இருக்கும். நம்ம கோக்கியுடைய ஃப்ரெண்டு திவ்யா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அரவிந்த் தெரியும் அப்படின்றதுனால சும்மா நம்ம அரவிந்த மீட் பண்ணி பேசுறது. அந்த நேரத்துல அரவிந்த நம்ம கோக்கி சைட் அடிக்கிறதுன்ற மாதிரி இவங்க காலங்கள் ஓடுதுங்க. கட் பண்ணா இப்ப ஒரு வக்கீல காமிக்கிறாங்க. இந்த வக்கீல் நம்ம கோக்கியுடைய அப்பாங்க. இவருதான் நம்ம படத்துடைய ஹீரோ. தன்னோட வீட்டு வாசல்லையே அவர் அவரோட ஆபீஸ போட்டிருப்பாரு. ஏன்னா இவருக்கு தன்னோட குடும்பம் தாங்க எல்லாமே. இவர் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஒரு அன்பான மனைவி, அதை தாண்டி வீட்டுல அவங்க அம்மா இருப்பாங்க. அப்படி இவங்க வீட்டுக்கு செல்ல பிள்ளையா இவங்களோட ஒரே மகள் கோக்கி இருப்பாங்க. அப்பதான் வீட்டுக்குள்ள டம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்க நம்ம வக்கீல் சாரும் என்னாச்சுன்னு பதறி வந்து பார்த்தா அங்க ஒரு குக்கர் வெடிச்சிருக்குங்க. அதையும் நம்ம கோக்கி இப்ப போட்டோ எடுக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சு இப்ப நம்ம கோக்கி வழக்கம் போல அவங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு போய்கிட்டு இருக்க. ஆனா கொஞ்ச நாளாவே நம்ம கோக்கி அந்த டீ கடைக்கு வரப்போலாம் அந்த அரவிந்த பாப்பாங்கல்ல, அவனை பார்க்க முடியாம போகுது. அதுல அவங்க மனசுடைஞ்சு போறாங்க. அந்த அரவிந்துக்கு நம்ம மேல லவ் இல்ல போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படியான ஒரு கட்டத்துலதான் ஒரு 2 வாரம் பொறுத்து நம்ம அரவிந்த பாக்க அவர் கையில ஏதோ பூ மாதிரி இருக்குங்க. அதை கொண்டு வந்து நம்ம திவ்யா கிட்டையும் கோக்கி கிட்டையும் அரவிந்த் கொடுக்க 2 வாரம் எங்க போனன்னு திவ்யாவும் அங்க கேட்கும் போதுதான் அரவிந்தோட அப்பா தவறிட்டாரா, அதை அவர் கலங்கினபடி சொல்றாருங்க. இதுல கோக்கிக்கு அரவிந்த் அப்போ கமிட் ஆகலன்னு தோணுது. அவங்க அப்பா தவறுனதை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணவும் செய்யறாங்க. அப்படி ஒரு ராத்திரியில தான் அந்த அரவிந்தோட இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு ஃபாலோ ரிக்வெஸ்ட் வந்திருக்க. அப்படி அந்த இரவுல நம்ம அரவிந்த் கூட கோக்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே கோக்கி அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்து டைனிங் டேபிள்ல தானே சாப்பிடுவாங்க. நம்ம கோக்கி ஒரு சேட்டர் பாக்ஸ் மாதிரி, அதாவது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன நடந்ததோ அது எல்லாமே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த அரவிந்தோட விஷயத்த மட்டும் மறைக்கிறாங்க. இப்போ அரவிந்த் வேற இன்ஸ்டாகிராம்ல பேச ஆரம்பிச்சு நம்பர் எல்லாம் வாங்கிருப்பானா? அப்படி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கால் வேற பண்றாங்களா? அதை அவங்க அப்பாவும் பாக்குறாரு. எனக்கு சாப்பிட்டது போதும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கோக்கி அவங்க போனை எடுத்துக்கிட்டு ரூம்ல போய் அரவிந்த் கூட தனியா பேசுற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. அப்படி பேசி அடுத்த நாள் டீ கடையில மீட் பண்ணி அவனுக்கும் அந்த ரைஸ் கேக்க வாங்கி கொடுத்து கொஞ்ச நாள்லயே சாட் ஒரு கட்டத்துல டேட்டா மாறுதுங்க. அப்படி அரவிந்த் அவங்க அப்பா பைக்க எடுத்துக்கிட்டு நம்ம கோக்கி கூட ஐஸ்கிரீம் கடைக்கெல்லாம் போயிட்டு வராரு. இவங்களும் டியூஷன் போறதா போய் சொல்லி போயிட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. 16 வருஷமா தன்னுடைய பொண்ணை இந்த அப்பா பாத்துருப்பாருங்க. ஆனா கொஞ்ச நாள் தன்னோட பொண்ணு கிட்ட இருக்கிற மாறுதல்களையும் அவர் கவனிக்க தாங்க செய்யறாரு. ஒரு நாள் நம்ம அரவிந்தும் கோக்கியும் பேசிக்கிட்டு இருக்கும் போதோ நம்ம வக்கீலும் வந்து கோக்கி போலாமா அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணை கூப்பிட, அப்படி கார்ல போயிட்டு இருக்கும் போதோ தான் பொண்ணு கிட்டையும் நீ என்கிட்ட எதுனா சொல்லாம மறைக்கிறியான்ற மாதிரியும் கேக்குறாரு. கோக்கியும் இல்லன்னு சொல்ல, இங்க பாருமா குழந்தை, இந்த வயசுல நிறைய பேர் மேல சில ஆசைகள் வரும், அது என்னன்னு புரியாம நம்ம லவ் இது அதுன்னு சொல்லி பயங்கரமா இமேஜின் பண்ணிப்போம். ஆனா உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன், எதையுமே சீரியஸா எடுத்துக்காத, முதல்ல ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண. லவ் அப்படின்ற ஒரு விஷயம் மறைக்கிறது இல்ல, அந்த இந்த ஊர் முழுக்க தெரியப்படுத்துறது. நானே உங்க அம்மாவை லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன், சோ அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குன்ற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லி புரிய வைக்க. அப்படியான ஒரு கட்டத்தை தான் இவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வ கோயில் இருக்கோங்க. அந்த கோயில்ல ஒரு சின்ன திருவிழா மாதிரி நடத்துறாங்க. அந்த திருவிழால நம்ம கோக்கி அவங்க ஃபேமிலியோட கலந்துக்க. அதே திருவிழாக்கு நம்ம கோக்கி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம அரவிந்தும் வரேன்னு சொல்லியிருக்காருங்க. அப்படி கோக்கியும் நம்ம அரவிந்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அரவிந்த் வந்த பாடு இல்ல, ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இப்ப அரவிந்துக்கும் கால் பண்ணி எங்கடா இருக்கன்னு கேட்க, என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு என்னால வர முடியலன்னு சொல்ல, அதுல அவங்க இன்னும் டென்ஷன் ஆகி சரி இரு நானே என்னோட ஃப்ரெண்டோட ஸ்கூட்டியை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க ஒரு வண்டி எடுத்துக்கிட்டோம். ராத்திரி ஒரு 9:30 இருக்கோங்க. அப்படி ஒரு இருட்டு ரோட்லயும் போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி அவங்க போயிட்டே இருக்கும் போதோ அவங்க வண்டி ஒரு 4 பேரை தெரியாம மோத செஞ்சிருதுங்க. அந்த 4 பேருமே அங்க குடிச்சிருக்காங்க. ஓ, ஒரு பொண்ணு மோதிட்டால நம்மள, ஏய் ஒரு பொண்ணு கிட்ட யாரா வண்டி கொடுத்து விட்டது
அப்படின்ற மாதிரி அவங்க நக்கலா பேச நம்ம கோக்கியும் பயந்து போய் ஹலோ லிமிட்டா பேசுங்க, உங்களுக்கு யாருக்கும் அடிபட்டல இல்லன்ற மாதிரி அங்க கேக்குறாங்க. ஓ, எங்களை லிமிட்டா வேற பேச சொல்றியா, வா என்ன லிமிட்னு நாங்க காட்டுறோம்னு சொல்லி அங்கேயே நம்ம கோக்கியோட கைய பிடிக்கிறாங்க. நம்ம கோக்கி அந்த இடத்துல பயங்கரமா கத்த உடனே நம்ம கோக்கி அங்க தடுத்து நிப்பாட்டி பக்கத்திலேயே ஒரு காடு மாதிரி இருக்குங்க. அந்த காட்டுக்குள்ளயும் அந்த நாலு பேர் நம்ம கோக்கிய கூட்டிட்டு போறாங்க. பாக்குறதுக்கு பயங்கர போதையில கொஞ்சம் ரவுடி பசங்க மாதிரி தாங்க இருக்காங்க. இப்ப அந்த நாலு பேர்ல ஒருத்தன், டேய் வெளியில அந்த பொண்ணோட பைக் ரோட்லயே நிக்குதுடா, அது எதுனா குளத்துல போய் தள்ளிட்டு வந்ததுன்னு சொல்ல. அப்படி அந்த பைக்கையும் குளத்துல தள்ளிட்டு அங்கேயே நம்ம கோக்கிய அடி அடினு அடிச்சு ஒரு கடத்துல அந்த நாலு பேரும் நம்ம கோக்கிய கெடுக்கவும் செய்யறாங்க. நம்ம கோக்கி ஒரு சின்ன பொண்ணுங்க, சோ அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அப்படியே இன்னொரு பக்கம் ராத்திரி ஒரு 10 மணி ஆகுது. இப்ப நம்ம அரவிந்தே அந்த கோயிலுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. திருவிழால நம்ம கோக்கியோட அப்பா இந்த வக்கீலும் தன்னோட பொண்ணை 1 மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்காரு காணோம். அப்ப இந்த அரவிந்த பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகி அடிக்க செய்யறாரு. ஏண்டா உன்னை தேடிதாண்டா என் பொண்ணு கிளம்பணும்னு பேசிக்கிறாங்க, எங்கடா போனான்ற மாதிரி கேட்க அரவிந்துக்கும் ஒன்னும் புரியல. இப்ப கோக்கியோட வீட்டுல அவங்க குடும்பம் எல்லாம் ரொம்ப பயந்து போக கோக்கியோட அப்பாவும் கார் எடுத்துக்கிட்டு கோக்கியோட போட்டோ வச்சுக்கிட்டு அங்க கடைகள்ல என் பொண்ணு இங்க வந்தாலான்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தேட இவனுங்கதான் அந்த காட்டுக்குள்ள கூட்டு போயிட்டாங்களே. இங்க ரோட்ல நம்ம கோக்கி போயிருப்பாங்கல்ல, அந்த இருட்டு பாதையில கோக்கியோட குடும்பம் இந்த அரவிந்த்னு சொல்லி எல்லாரும் தேடுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்பையும் கோக்கி கடைகள இந்த வக்கீலும் இப்ப போலீஸ் கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்படி ஒரு காலை விடியுதுங்க. அந்த காட்டுக்குள்ளயே ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கு. அந்த குளத்துல ஒரு 2 அடிதான் தண்ணி இருக்கும் போல இருக்கு. அந்த தண்ணியில நம்ம கோக்கி இப்ப மிதந்துகிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்டயும் இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ண போலீஸும் அந்த இடத்துல துடிதுடிச்சு வந்து அங்க இருக்கிற நம்ம கோக்கிய மீட் எடுக்கிறாங்க. அவங்க உடம்பு முழுக்க காயங்கள் இருக்குங்க, மூச்சு மட்டும்தான் இருக்கு. அதனால கோக்கியா அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வக்கீல் அவருடைய நண்பர்கள் முக்கியமா நம்ம அரவிந்த்னு சொல்லி எல்லாரும் வர மாதிரியும் இன்னமும் தன்னோட மகளை இந்த நாலு பேர் கெடுத்துட்டாங்கன்ற விஷயம்ல நம்ம வக்கீலுக்கு தெரியாதுங்க. அங்க வந்த டாக்டர் கிட்டயும் என் மகள் எப்படி இருக்கா, கண் முழிச்சிட்டாலான்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்ற மாதிரியும் டாக்டர் அங்கிருந்து கிளம்பி அங்க போலீஸ்காரங்க சில பேர் இருக்காங்க அவங்களையும் உள்ள கூப்பிட இப்ப அந்த போலீஸ்காரங்க கிட்ட டாக்டர் தனியா அந்த பொண்ணை யாரோ ரொம்ப மோசமா கெடுத்திருக்காங்க, அதுவும் கேங்கா சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க, உடனே கேஸ் எடுங்கன்னு சொல்ல அப்பதான் வெளியே இருக்கிற நம்ம கோக்கியோட அப்பா வக்கீல கூப்பிட்டு இந்த டாக்டருமே இந்த விஷயத்த சொல்றாருங்க. நினைச்சு பாருங்க, அப்ப உங்க அப்பாவோட மனசு எப்படி பாடுபட்டு இருக்கோன்ட்டு, என் பொண்ணு 11th தாங்க படிக்கிறா, எப்படிங்க ஒரு பொண்ணு இப்படி பண்றதுக்கு மனசு வந்ததுன்னு சொல்லி அங்க தான் மனைவிய கட்டி அணைச்சுக்கிட்டு கதறி அழுகிறாரு. இது அங்க இருக்கிற இந்த கோக்கிய லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம அரவிந்துக்கும் பெரிய ஷாக்கா இருக்குங்க. இப்ப இந்த கேஸ் பூதமா வெடிக்குது, மீடியால எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜயசாந்தி அப்படின்ற ஒரு பெரிய போலீஸ் லேடி இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கோக்கி ஒரு சின்ன ஆபரேஷன் பண்றதுக்காக டாக்டரும் கூட்டிட்டு போக ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் அவங்கக்குள்ள பேசிக்க இங்க கோக்கியோட அப்பாவும் இப்ப அந்த விஜயசாந்தி போலீஸ்காரங்களை பார்த்து சில உண்மைகள்லாம் சொல்ற மாதிரியும் அதுக்கப்புறம் அரவிந்த் கோக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த விஜயசாந்தி போலீஸ்காரங்களும் உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் இருக்கான்னு கேக்குற மாதிரியும் காமிக்கிறாங்க. ஒரு கடத்துல போலீஸ்காரங்களும் அதே ஏரியால ஒயின் ஷாப் வச்சிருந்த ஒருத்தரை பிடிக்கிறாங்க. இவரு கடையில சரக்கு வாங்கிட்டு தான் அந்த நாலு பேர் போயிருக்காங்க. சோ இப்போதைக்கு அந்த நாலு பேர் எப்படி இருப்பாங்கன்றது இவரோட ஐ விட்னஸ் தாங்க. இப்ப ஆபரேஷன் முடிஞ்சு டாக்டரும் கீழே வர கோக்கியோட அம்மாவும் அப்பாவும் இப்ப எப்படி இருக்கா, என் பொண்ணை பாக்கலாமான்ற மாதிரி கேட்க இப்பதான் எல்லாம் முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகிட்டு இருக்காங்க, நாளைக்கு உங்க பொண்ணை நீங்க பாக்கலாம்னு சொல்ல இங்க இந்த ஒயின் ஷாப் வச்சிருக்கவரும் ராஜுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான். அவன் தான் எல்லா கஸ்டமரும் போனதுக்கு அப்புறம் ஒயின் ஷாப்புக்கு வந்து மீதி மிச்சம் இருக்கிற பாட்டில் எல்லாம் எடுத்துக்கிட்டு போனான், அவன் கவாத்தில இருக்கான் அப்படின்ற மாதிரியும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இப்ப போலீஸ்காரங்களும் அந்த இடத்துக்கு வேகமா போக அங்க அந்த ராஜு இல்லைங்க, ராஜுவோட மனைவி தான் இருக்காங்க. என் புருஷன் காலையிலேயே ஊருக்கு போயிட்டாருன்ற மாதிரி ராஜுவோட மனைவி சொல்ல அப்ப உள்ள இன்னொரு ஆம்பளை இருக்காரு, அவர் யாருன்ற மாதிரி போலீஸ்காரங்க கேட்க அங்க ராஜுவோட மனைவிக்கு யார் கூடயோ தொடர்பு இருக்கும் போல இருக்குங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க, பொண்ணு அட்மிட் பண்ணப்பட்டு இதுவரைக்கும் நம்ம வக்கீல் அவங்க பொண்ணை பாக்கல. வக்கீல் கலங்கினபடி உட்கார்ந்து இருக்கும் போதே பக்கத்துல நம்ம அரவிந்த உட்கார்ந்து டீல் பண்ணிட்டு இருக்கிறத வக்கீல் பாக்குறாரு. டே தம்பி இங்க வாடான்னு கூப்பிட சாப்பிட்டியாடானு கேக்குறாரு. இல்ல ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்கிள்னு சொல்லி நம்ம அரவிந்த் அந்த இடத்துல கதறி அழுக இங்க ஒரு ஜேர்னலிஸ்ட காமிக்க இந்த பெண்கள் எல்லாம் கெடுக்கிறதுக்கு எப்படி இங்க மனசு வருது, ஒரு பொண்ண கெடுக்க வரப்போ அவ எவ்வளவு வழியில துடிச்சிருப்பா, எவ்வளவு வாட்டி வேணான்னு சொல்லிருப்பா, உனக்கு முன்னாடி ஒருத்தன் வழியிலையும் பயத்திலையும் கதறப்போ அவனை ஹர்ட் பண்ணி உன்னனி அங்க சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு எவ்வளவு சீப்பான வேலையை கூட ஒரு மனுஷனால எப்படி பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம கோக்கியோடைய அப்பா ஹாஸ்பிட்டல்லயே தங்குறாருங்க. அப்படி காலையில அவருக்கு நம்ம அரவிந்த் தான் காஃபி எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்கறாரு. ஒரு கடத்துல நம்ம விஜயசாந்திக்கும் அந்த ராஜு எங்க இருக்கான்னு ட்ரேஸ் பண்ணிட்டோம். காலையில அவன் போனை ஆன் பண்ணி யாருக்கோ கால் பண்ணிருக்கான், அந்த சிக்னலை நோக்கி போவோம்னு சொல்லி இப்ப ஒரு போலீஸ் படையே போய் அங்க ஒரு ஏரியால பதுங்கி இருக்கிற இந்த ராஜுவையும் பிடிக்கிறாங்க. அதே வேளையில எங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும்னு சொல்லி அந்த ஊர் எங்கிலும் நம்ம கோக்கிக்காக போராடவும்
இன்னும் நிறைய பேர் களத்துல இறங்குறாங்க. இப்ப அந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆன அந்த ராஜு கிட்ட விசாரிக்கும் போதோ இதுக்கு பின்னாடி ரஷீத் அப்படின்ற ஒருத்தர் இருந்தான். அவன் என்னுடைய ஃப்ரெண்டு. ஆக்சுவலி நான் பக்கத்து ஊருக்கு ஆர மேடம், என் ஃப்ரெண்டு ரஷீத பக்கத்துக்கு தான் அந்த ஊருக்கு வந்தேன். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு தான் வழியில வந்து அந்த பொண்ணை அடிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப அப்பாவின்ற மாதிரியும் கதறி அழுக, இவன் அப்பாவின்னு சொன்னாலும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கதாங்க செய்யறான். அப்படி அந்த ரஷீத் எங்க இருப்பான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குளத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கிற அந்த ரஷீதையும் இப்ப அந்த போலீஸ்காரங்க வந்து பிடிக்கிறாங்க. இப்ப இந்த கேஸ்ல ரெண்டு பேர் அரெஸ்ட் ஆகுறாங்க. அதே வேளையில நம்ம கோக்கியும் மெல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து மீண்டு வர அவங்க கொஞ்சம் சுயநினைவுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த கோக்கியோட அப்பா அம்மா கிட்டயும் சொல்ல மகள் சுயநினைவுக்கு வந்துட்டான்னு சொல்லி அங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருதுங்க. இப்போ போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த ரெண்டாவது நம்பரான ரஷீத் கிட்ட விசாரிக்கிறப்போ அவனுமே இதுல புலாக் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் இன்வால்வ் ஆயிருக்கான். அந்த புலாக் ரொம்ப வெல்த்தியான ஒரு ஆளு. வெல்தினா அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பில்டிங் கான்ட்ராக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஒரு அரெஸ்ட் வாரண்ட் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு உங்க மகனை அரெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி புலாக்கோட அப்பா கிட்டயும் கேட்க, என் பிள்ளையே ஒரு வாரமா காணும்னு நான் கேஸ் கொடுத்து வச்சிருக்கேன், அதை முடிஞ்சா கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற மாதிரி அவர் நக்கலா சொல்றாருங்க. காலங்கள் ஓடுது. ஒரு பக்கம் போலீஸ் தேடிக்கிட்டே இருக்க இப்ப நம்ம கோக்கியும் நார்மல் வார்டுக்கு ஷிப்ட் ஆக செய்யறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு அமைதி, யாருக்கிட்டயும் சரியா பேச மாட்டாங்க, எல்லாத்தையும் ஒரு பயத்தோட பாக்குறாங்க. டாக்டருமே கோக்கியோட அப்பா கிட்ட, உங்க பொண்ணு இப்போதைக்கு காயத்துல இருந்து வெளியே வந்திருந்தாலும் அவ மனசுக்குள்ள இருக்க காயம் ஆறுறதுக்கு சில வருஷங்கள் எடுத்துக்கும், நீங்க தான் அவளை ரொம்ப கேரிங்கா இந்த சமயத்துல பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வருதுங்க. இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிற அந்த புலாக் அப்படின்ற மாதிரி மூணாவதா ஒரு நபர் இருப்பான்ல, அவனும் அவன் கூட ரஹீத் அப்படின்ற மாதிரி இன்னொரு நபரையும் வெளியூர்ல ஒரு லாட்ஜ்ல பதுங்கி இருக்கிறத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டதா ஒரு செய்தி வருது. இதை இப்போ கூக்கியோட அப்பாவும் கேள்விப்பட அவருக்கு அப்பதாங்க சந்தோஷமே, இப்படி நாலு பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்ப என்னன்னா நம்ம கோக்கி மட்டும் தனக்கு அந்த ராத்திரி என்ன நடந்தது அப்படின்றத விளக்கமா ஒரு டீடைலா சொல்லிட்டாங்கன்னா அதை வச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரியும் போலீஸ்காரங்க முயற்சி பண்றாங்க. அப்படி நம்ம கோக்கிய அவங்க அம்மாவும் அன்னைக்கு ராத்திரி நடந்ததை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு ஒரு லேடி கிட்ட கூட்டிட்டு போக அந்த லேடியும் அந்த ரிப்போர்ட்டை எழுதுறான்னு பாக்க, ஆனா நம்ம கோக்கி அன்னைக்கு ராத்திரி நடந்ததை பத்தி நினைக்க நினைக்க அவங்க பேச்செல்லாம் திக்குது, உடம்பெல்லாம் நடுங்குது, பேச்சு வராம அங்க கதறி எழுகுறாங்க. அதனால அந்த விஷயத்த அவங்களால சொல்ல முடியாம தவிச்சு ஒரு கடத்துல மயங்கி விழவும் செய்யறாங்க. இத வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம கோக்கியோட அப்பாவும் கேள்விப்பட அவர் அங்க பரிதவிச்சு போறாருங்க. உள்ள வந்து தன்னோட பொண்ணையும் அங்க தூக்கிட்டு போறாரு. இப்ப அங்க போலீஸ்காரங்க அந்த விஜயசாந்தியுமே உங்க பொண்ணை எப்படின்னா சமாதானப்படுத்தி ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, அந்த நாலு பேரையும் உள்ள தூக்கி நான் வைக்கிறேன்ற மாதிரி சொல்ல, வெயிட் பண்ணுங்க மேடம், நீங்க உள்ள தூக்கி வைக்கலாம், ஆனா என் பொண்ணு அதை பத்தி பேசினாலே பயப்படுறா, டாக்டர் கூட அதை பத்தி பேசுறது இப்போதைக்கு வேணாம்னு சொல்றாங்க, நீங்களும் ஒரு பெண் தானே கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கோக்கி அவ்வளவு பயந்து போயிருக்காங்க. அவங்களும் சரின்னு அங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப கோக்கி பல மாதங்களா ஹாஸ்பிட்டல்ல தாங்க இருப்பாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி தன்னோட வீட்டுக்கு வர மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்படி கோக்கி திரும்பி தன்னோட வீட்டுக்கு வந்தாலும் அது எதுவுமே பழைய மாதிரி இல்லைங்க. ஒரு கலக்கத்தோட ஒரு பயத்தோட நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அந்த இடத்துக்கு அவங்க வந்து உக்காடுறாங்க. எப்பவுமே அவங்க ரூம்குள்ள வரப்போ அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும், அந்த நிம்மதி இப்ப இல்ல, அழுதுகிட்டே இருக்காங்க. கோக்கியோட அப்பாவும் கோக்கிக்கு போன் எல்லாம் கொடுத்து, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் பண்ணுமா, அந்த அரவிந்த் பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசு, கொஞ்சம் ஃப்ரீயா இரு, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணாலும் கோக்கியால முழுசா அதை அனுபவிக்க முடியல. அப்படி ஒரு ராத்திரி தான் நம்ம கோக்கியோட அப்பா, மகளே நீ இந்த நேரத்துல தான் தைரியமா இருக்கணும், இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி கலங்கி போய் ஒரு இடத்துல உட்காராம உனக்கு இப்படி நாலு பேர் பண்ணானுங்கல, அந்த நாலு பேரையுமே உள்ள வைக்கணும்னு நினை, இப்படி உனக்கான விஷயம் ஊர்ல எந்த பொண்ணுக்கும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சு பாருமா, அங்கதான் கோக்கி ஒரு ஃபைட்டர்ன்ற மாதிரி இந்த நாட்டுக்கு தெரியும், உனக்குள்ள இருக்க தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த நாலு பேருக்கு எதிரா ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கொடுமா, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தைரியமா அங்க போலீஸ் கிட்ட சொல்லுமான்ற மாதிரி அவங்க அப்பா இப்ப ஊக்கப்படுத்த, அப்படி கோக்கி கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படி அந்த ராத்திரி என்ன நடந்ததுன்னு சொல்லி அடுத்த நாளும் ஸ்டேட்மெண்ட்டா அங்க கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போதே அவங்க கதறி அழுது பல வழிகளோட தாங்க கொடுக்குறாங்க. அப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் கிடைக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இப்ப போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோ வக்கீலோடைய துணையோட அந்த நாலு பேருக்கும் தண்டனை வாங்கியும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனது மூணு பேர் தானா, முன்னாடி ராஜுன்னு ஒருத்தர் வந்து சொல்லிருப்பார்ல, அவர் நான் சும்மா கூட தாங்க போனேன், நான் இன்வால்வ் ஆகணும்னு சொல்ல இந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இது அதுன்னு வச்சு இதுல மூணு பேர் தான் இன்வால்வ்
இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த மூணு பேரும் சாகும் வரை சிறையில இருக்கணும்னு சொல்ல அந்த மூணு பேர் கூட சும்மா போன அந்த ராஜுக்கு 6 மாசம் சிறை தண்டனைன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் போராட்டத்தை கைவிட்டுட்டு இதை ஒரு வெற்றியா தான் பாக்குறாங்க. ஆனா நம்ம கோக்கி அப்படி பாக்கலைங்க. இந்த கேஸ் நம்ம கோக்கி சார்பாவே முடிஞ்சிருக்கலாம், ஆனாலும் அது நம்ம கோக்கி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஆன மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்க இப்ப கூட ராத்திரி தூங்குறப்போ அந்த 4 பேர் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி தாங்க அவங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு ராத்திரியும் கதறி கதறி எழுந்து அழுகுறாங்க. நினைச்சு பாருங்க, நைட்டு தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு நைட்டு தூக்கத்துல முழிப்பு வந்தாலே எப்படி இருக்கும், ஆனா பயத்தோட ஒரு அலறல் சவுண்டோட உங்களுக்கு முழிப்பு வந்தா உங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த வலிய இந்த தீர்ப்புக்கு அப்புறம் கூட நம்ம கோக்கி அனுபவிக்கிறாங்க. கோக்கிய கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்ல கோக்கி வீட்லயே தானே இருப்பாங்க, அப்படி வெளியே கூட்டு போலான்னு அந்த டீ கடைக்கு கூட்டு போறாங்க. அந்த டீ கடையில ஒரு பெரிய பையன் வந்து டீ குடிக்கலான்னு உட்காடுறாங்க. அந்த பையனை பார்த்து கூட நம்ம கோக்கி பயப்படுறாங்க. அந்த டீ கடையிலேயே அழுக செய்யறாங்க. அவளை ஏன் அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தா அந்த அரவிந்த் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் நம்ம கோக்கி கூடவே தாங்க இருப்பான். அப்படி அவன் ஒரு நாள் வீட்டை வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதோ நம்ம கோக்கிய சும்மா தொட்டு பேசுறான். அதுலயும் நம்ம கோக்கி ஒரு மாதிரி ஆகி என்ன ஏண்டா தொட்ட ஏண்டா தொட்டன்னு சொல்லி ரூமுக்குள்ள உட்காந்து கதறி அழுகிறாங்க. அப்படி எல்லாத்துக்கும் அவங்களுக்குள்ள பயம் தாங்க. நம்ம கோக்கிக்கு மழையில நனையதுன்னா அவ்வளவு பிடிக்கும், ஆனா இப்போ ஒரு நாள் மழையில நனைறாங்க, அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. வீட்டுக்குள்ள திரும்பி பயந்து ஓடுறாங்க. ஏன்னா அந்த சம்பவம் நடக்கிறப்பவும் மழை பெஞ்சிருக்கோங்க, அவங்க தண்ணியில மிதந்திருப்பாங்க. இந்த வலியோடையும் வேதனையோடையும் இதை மறந்து நம்மளால வாழ முடியலையேன்னு சொல்லி கோக்கி அவங்க வாழ்க்கையே முடிச்சுக்கலான்னு மொட்டமாடிக்கு போனா அப்பயும் அவங்களால அந்த முடிவும் எடுக்க முடியாம தான் அப்பா அம்மா கிட்ட வந்து கதறி அழுதுகிட்டு அப்பா அம்மா கூட தூங்க செய்யறாங்க. இது எல்லாம் பாக்குறப்போ இது எல்லாம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ இந்த நரக வாழ்க்கையில இருக்கிறப்போ கோக்கிக்கு ஒரு விஷயம் மட்டும்தாங்க ஞாபகம் வருது. இந்தியாவின் மிகப்பெரிய தண்டனை ஒருத்தருக்கு கொடுக்கறாங்கன்னா அது எதுக்காக கொடுப்பாங்க? ஒரு நபரை இந்த ஆளு போட்டு தள்ளிட்டாம்பா, இந்த ஆளு ஒரு கொலைய பண்ணிட்டாம்பா அப்படின்றதுக்காக தான் கொடுப்பாங்க. அப்படி ஒரு கொலைக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை எதுக்காக? ஒரு பொண்ண ஒரு பையன் கெடுத்துட்டானா அந்த பையனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இங்க ஒருத்தனை போட்டு தள்ளிட்டாதான் இவனை தூக்குல போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா ஏன் ஒரு பொண்ணை கெடுக்கறத அவ்வளவு பெரிய ஒரு குற்றமாவே எடுத்துக்க மாட்டாங்கன்ற ஒரு கேள்வியில அவங்க நிறைய தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த சம்பவத்தை பத்தியே நம்ம கோக்கி ஒரு வீடியோவா பேசணும்னு நினைக்கிறாங்க. நான் தான் கோக்கி, நிறைய வாட்டி என்ன நியூஸ்ல காமிச்சிருப்பாங்க, அப்பெல்லாம் என் முகத்தை பிளர் பண்ணி காமிச்சிருப்பாங்க, ஆனா இதுதான் என்னுடைய உண்மையான முகம். எனக்கு இப்போ 16 வயசுதான் ஆகுது, ஆனா எதுவுமே என் வாழ்க்கையில பழைய மாதிரி இருக்கிறது இல்ல. என்னால பழைய மாதிரி ஒரு பையன் கிட்ட பேச முடியல. தனியா ஒரு பையன் வரதை பார்த்தாலே பயமா இருக்கு, ராத்திரி பார்த்தா பயமா இருக்கு, என்னால மழையில கூட நனைய முடியல. தண்ணி மேல பட்டாலே அந்த ராத்திரி தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒவ்வொரு நாள் கூட என்னால நிம்மதியா தூங்க முடியல, ஒவ்வொரு நாளும் நான் பயத்தோட தான் இருக்கேன். ஆமா, அந்த குற்றவாளிகளை நீங்க தண்டிச்சிடலாம், அவங்க அந்த ஒரு ராத்திரி என்ன கெடுத்ததுக்காக வேணா நீங்க தண்டிக்கலாம், ஆனா அவங்க அந்த சம்பவம் அந்த ஒரு ராத்திரி மட்டும் பண்ணல, ஒவ்வொரு ராத்திரியும் நான் பயந்துகிட்டே தான் இருக்கேன். இதனால என்னோட செல்ஃப் கான்பிடன்ஸ் போயிடுச்சு, என்னோட கனவு கலைஞ்சிருச்சு, என்னால ஒன்னும் பண்ண முடியல. என் மண்டையில இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இங்க ஒரு நபர் ஒருத்தனை போட்டு தள்ளிட்டா கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை எதுக்கு ஒரு பொண்ணை கெடுத்துட்டா அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது? இதே கேஸ்ல இன்வால்வ் ஆகின ஒருத்தன் சும்மா துணைக்கு தான் வந்தான்னு சொல்லி 6 மாசத்துல அவனை விடுவிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கே, அது எந்த விதத்துல நியாயம்? ஒரு நபரை போட்டு தள்ளிட்டா அவன் அப்பயே இறந்துடுவான், ஆனா ஒரு பொண்ணை கெடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி என் வாழ்க்கை மாதிரிதான் ஒவ்வொரு நாளும் நரகமா தான் இருக்கும், மறக்க முடியாம தான் தவிப்பா. மேபி நான் இதுல இருந்து வெளியே வரதுக்கு சில காலங்கள் ஆகலாம், ஆனா நான் இங்க கேக்குறது ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு பொண்ணை அடுத்ததா எவனா கெடுக்கணும்னு நினைச்சா நீங்க கொடுக்கற தீர்ப்பு மிக கடுமையா இருந்தாதான் அவனுக்குள்ள அந்த பயம் வரும். அதுக்கப்புறம் பொண்ணை தொட்டா இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் சொல்லி எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. சோ அப்படிப்பட்ட தண்டனைய கொடுக்கணும் அப்படின்றத ஒரு ரெக்வெஸ்டா வச்சு இந்த வீடியோவை முடிக்கிறன்ற மாதிரி அவங்க அதை பேசியிருக்க அப்படி சோசியல் மீடியால போட்டு எல்லாரும் அதை பாக்குறாங்க. அண்ட் கடைசியா இந்த படத்தை பத்தி இந்த இயக்குனரே ஒரு விஷயத்த சொல்லிருக்காருங்க. இந்த படம் பார்த்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகாம என்னடா இந்த படத்துல இப்படி மொக்க போட்டிருக்காங்கன்னு தோணுச்சுன்னா அதுதான் இந்த படத்துடைய வெற்றி. ஏன்னா உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு இந்த படத்தை எடுக்கல, இங்க கோக்கிக்கு நடந்த மாதிரி மத்த எந்த பெண்களுக்கும் நடக்க கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வுக்காகவும் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுனால ஒரு பெண் எவ்வளவு பாதிக்கப்படுறான்ற ஒரு விஷயத்த வெளியே சொல்றதுக்காக தான் இந்த படத்தை எடுத்தோம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த இடத்த சொல்லி முடிச்சிருப்பாங்க. சோ ஹோப் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இங்க என்டர்டைன்மெண்ட் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, படத்திலயும் நல்ல நல்ல மெசேஜ் சொல்ற இந்த மாதிரியான படங்கள் இருக்கிறதும் மைண்ட் பண்ணி இந்த படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.